என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். வணக்கம் மக்கள், நம்ம சேனலுக்கு இருக்கிறேன். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, லைட் பிளான் என்ன ஓடுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் போட போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவோட லெஜெண்டரி எண்டிங் முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். ஆனால் இன்னும் நிறைய லெஜெண்டரிஸ் இருக்குது, அதனால் நம்ம ரெண்டு பாட்டாக தான் பிடிக்க போவோம். பார்ட் 4 வரும்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ட் 4 சீக்கிரமாகவே நம்ம வந்து போட ட்ரை பண்ணுவோம். பார்ட் 4வோட முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். ஒரு இன்னொரு 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அந்த 10 சீக்கிரமாக முடிச்சிட்டா நம்ம போய் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெஜெண்டரி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்டீவனோட பேட்டில் முடிச்சாச்சு, அந்த பேட்டில் முடிச்சுட்டு வந்து இதுக்கு அதுக்கப்புறமா லெஜெண்டரி பிடிக்க ஆரம்பிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ரெஜிடாக்கு தான் ஃபஸ்ட்டு பிடிக்க போகிறோம். அண்ட் இத்தனால நான் வீடியோ போடாததுக்கு முக்கியமான காரணம் அந்த ராக் கிளைம் வந்து நான் தெரியாமல் டெலிட் பண்ணி தொலைச்சிட்டேன். ராக் கிளைம்பு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. நான் எந்த சீட்டும் போடல. எந்த இந்த வெண்ணி பீடுன்னு ஒரு போக்கிமான் இருக்கும், பக் டைம், பக் அண்ட் பாய்சன். அதை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது லெவல் 40 தானாகவே அது வந்து ராக் கிளைம் வந்து கற்றுக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுதான் கடைசி வெர்ஷன். இது வந்து தானாகவே கற்றுக்குது. ஸோ அதால் அதோட உதவியோட திரும்ப ராக் கிளைமை மீட்டு இப்போ சில லெஜெண்டரி போக்கிமான்ஸ்லேயும் நான் பிடிச்சிட்ருக்கோம். இந்த ஒரு 4 போக்கிமன், இந்த வீட்டில் ஒரு 4 போக்கிமான்களுக்கு ராக் கிளைம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை வேணும்னா பிடிச்சிங்க. எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டேன். டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன இதையும் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ரெண்டாவது வந்து ரெஜைஸ் பிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 3 ரெஜி போக்கிமானையும் பிடிக்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த ஒயில்டு போக்கிமான்ஸ் வேறு ரிப்பல் தான் அதிக நிறைய வாங்கி வச்சுக்கணும் போல் இருக்கு. அடைங்க, நான் கொஞ்சம் ரிப்பலை யூஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன். இருந்தாலும் ஒவ்வொரு இதுவும் வந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் கொஞ்சம் எனக்கு கடுப்பாகுது. ஓகே, ரெஜைஸ் இந்த பசில வேறு சால்வ் பண்ணுமா? ஏதோ ஒன்று குத்து மதிப்பாக போடுவோம். எங்கே இருக்குது அந்த ராக் கிளைம்ப்? இங்கே 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 ராக் கிளை அந்த கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு தான் இங்கே இருக்குது. வந்தாலே அங்கே தான் லெஜெண்டரி போக்கிமான் இருக்குன்னு அர்த்தம். தோ இங்கே இருக்குது. இதையும் பிடிச்சாச்சு, சூப்பர். அண்ட் வர கொஞ்ச நாள் நம்ம வந்து லைட் பிளேட்டிங் நம்மளே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்பாட் அண்ட் ஷெல் பக்கம் திரும்பாமல் அதுக்கப்புறமா நம்ம லைட் பிளேட்டிங் நம்ம முடிச்சிடலாம் சீக்கிரமாகவே. அதுக்காக தான் கொஞ்ச நாள் வந்து லைட் பிளேட்டை நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். மற்ற நாள் வந்து டாப் 5 அனலிஸ்டிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் போட்டு கேப் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கடைசியாக ரிஜி ஸ்டீல் பார்த்திங்கன்னா பிடிக்க போகிறோம். இங்கே இருக்க அந்த இது சூப்பர். அண்ட் நடுவில் பேட்டில் வந்து அந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் எங்கே போகிறேன் என்ன இது பண்ணுறதே உங்களுக்கு வந்து புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒழுங்காக போகிறேங்க. ஓகே, இப்போ அடுத்த லெஜெண்டரி பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறோம். 3 ரெஜி போக்கிமான்ஸுமே பிடிச்சாச்சு. அண்ட் அந்த 4வது அந்த இது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். அது வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அதோட சேர்த்து கண்டினியூஷனாகவே பார்த்துடலாம். ஓகே, இப்போ லேட்டியஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது லேட்டியஸ். ஓகே, இப்போ லேட்டியஸ் பிடிச்சாச்சு. அடுத்து வந்து லூகியாவை தான் பிடிக்க போகிறோம். இந்த பார்போட்ஸ் டவுன் அது போன வீடியோலையுமே நம்ம கவர் பண்ணோம், ஆனால் ஃபீல்டு ஜோன் வந்து கவர் பண்ணாமல் விட்டேன். அது ஏன்னா நான் சொன்ன மாதிரியே அந்த ராக் கிளைம் வந்து நான் டிலீட் பண்ணிட்டேன். ராக் கிளைம் இருந்தால் தான் லூகியா வந்து பிடிக்க முடியுங்கிறதுனால போன வீடியோவில் அதை கட் பண்ணி இந்த வீடியோவில் லூகியாவை பிடிக்கிறது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். எங்கே இருக்குது இந்த பக்கம்? ஆ, வந்தாச்சு. லூகியா எங்கே இருக்குது? எனக்கு வந்து லூகியா ஹோஹோவில் வந்து எனக்கு ஹோஹா தான் ரொம்பவே பிடிக்கும். அது சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஹோஹா தான் பிடிக்கும். உங்களுக்கு லூகியா பிடிக்குமா ஹோஹோ பிடிக்குமான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் எந்தெந்த ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னு. ஓகே, இப்போ லேட்டியஸ் பிடிச்சாச்சு. இப்போ வந்து லேட்டியஸ் பிடிச்சிட்ருக்கோம், ரெட் அண்ட் ப்ளூ. நான் வந்து நம்மளோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு எந்த ஒரு லெஜெண்டரி போக்கிமானுமே கொண்டு வர போகிறது கிடையாது. என்னோடய நார்மல் டீமை வச்சு தான் பேட்டில் பண்ண போகிறேன். இல்லை, இங்கே கிடையாது. ஆ, இப்போ நம்மளோட 7வது வந்து கயோகரை பிடிக்க போகிறோம். ஹோயனோட லெஜெண்ட்ரிஸ் ஹோயன் லெஜெண்டரி. இது கொஞ்சம் லாங் வே தான்.
ரிப்பல் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா சூப்பர் ரிப்பல் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். எங்கே இருக்குது அந்த ஏதோ ஒரு பேர் வருமே. இங்கே 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 இல்லை, இங்கே இல்லை. வந்தாச்சு. இமட்டாரி ஐஸ்லாண்ட்ஸ், பேரே வித்தியாசமாக இருக்குது. ஏன் அதெல்லாம் பேர் யோசிப்பான்னு தெரில. ரூம் போட்டு யோசிப்போனுங்களோ. ஓகே, இப்போ சரி. அண்டர் வாட்டர் கடல்லையே நம்மளால் திடீர் திடீர்னு இந்த மாஸ்க் வந்தது பாருங்களேன். இதே மற்ற கேம்ஸ்லலாம் மாஸ்க் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போவோம். நம்மளால் எப்படி மூச்சு வந்து சாகாமல் இருக்கோம்னு தெரியல. எங்கே ஏ கயோகர், இவ்வளோ தாளத்தில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, உனக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷனு? மற்ற பே இதை விட பெரிய போகிமான் கூட இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனாக வந்து உட்காராது போல் இருக்கு. இந்த அளவுக்கு உக்காந்துட்டு இருக்கு, இது வந்து தனியாக ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இப்போ கையோகரியும் பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. அடுத்து வந்து க்ரௌடாக இருந்தால் பிடிக்க போகிறோம். இதோட கண்டினியூவேஷன் தான். அதுக்கு முதல்ல இந்த இடத்துலேருந்து வெளியே வரணும். வந்த வழியே திரும்ப போவோம். எங்கள் இந்த பக்கம் தானே வந்தோம், ரூட்டு கரெக்டாக தானே வந்திருக்கோம். இல்லை மாறிக்கிறியும் வந்துட்டோமா? ஏரியா மாதிரி போய் அடி வாங்கக்கூடாதுல்ல. ஏரியா வந்தாச்சு கரெக்டாக. இப்போ எட்டாவது வந்து க்ரௌடான் பிடிக்க போகிறோம். எனக்கு க்ரௌடான் ரொம்பவே பிடிக்கும். அது வந்து ஒரு ராக் டைப், சி க்ரௌண்ட் டைப். அது வந்து அந்த ப்ரைம் வால்ஷன் ஆனால் ஃபயர் அண்ட் க்ரௌண்ட் டைப்பாக இருக்கும். அதை பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் எனக்கு அயோகரும் பிடிக்கும். எனக்கு ப்ரைம் இதில் அதுக்கு போனால் எனக்கு அயோகர் தான் பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து க்ரௌடானுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இதுவும் அதே மாதிரி குட்டையில் தான் ஒளிஞ்சிகிட்டு இருக்கு. இது வந்து ட்ராட்லாம் பண்ணுது, கடலுக்கு அடியிலலாம் ட்ராட் பண்ணுது. இது கடலுக்கு அடியில் இல்லையே. ஆமாம், இது கடலுக்கு அடியில் இல்லைல்ல. நான் கயவகர் ஞாபகத்துலேயே பேசுகிறேன். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அயன்ஹெம் சிட்டியில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம ரொம்ப டை ஆக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறோம். ஒரு மீட்டியாவிற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பப்பரப்பேன்னு உக்காந்துட்ருக்கோம். ஆனால் யாருமே கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. பப்ளிக் நடுவிலே உக்காந்துட்ருக்கு, ஆனால் யாருமே கவனிக்கல. என்னடா கண்ணுக்கு ஊர் கேட்ட பசங்க ஒன்றுங்க. இங்கே தான் இருக்கு. இது வந்து டியாக்சிஸ் இல்லை, எல்லாமே லெவல் 50 அந்த மாதிரி இருக்கும். ஒரு லெவல் 100, 120 அந்த மாதிரி இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எல்லாமே லெவல் 50லேயே இருக்குது, என்ன பண்ணுறது? ஓகே, டியாக்சிஸையும் பிடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோட கடைசி லெஜெண்ட்ரியை நம்ம வந்து ரெக்யூஸா, என்னோடய ஃபேவரட் லெஜெண்ட்ரி, ஒன் ஆஃப் த ஃபேவரட் லெஜெண்ட்ரி, இல்லை என்னோடய எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட் லெஜெண்ட்ரி ஐக்யூஸா. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இப்போ அதை தான் கடைசியாக பிடிக்க போகிறோம். அது வந்து ஃப்ளைங் டைப் அண்ட் ட்ராகன் டைப். பச்சை கலர் அழகாக இருக்கும். அதுக்கு மெகா வெல்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. அது பார்க்க இன்னும் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் அது. இருந்தாலும் எனக்கு நார்மல் ட்ராகன் தான் ரொம்பவே பிடிக்கும். மெகா வெல்ஷனை விட அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, மவுண்ட் ஸ்கை. மவுண்ட் ஸ்கையில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. அது வழியாக தான் உள்ளே உள்ளே போய்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக தான் இருக்கும். நல்லா கண்டுக்கூடாது. மவுண்ட் ஸ்கை, மவுண்ட் ஸ்கை, மவுண்ட் ஸ்கை, வேகமாக வா. எங்கடா இருக்கு மிஸ்டர்? இது இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் உக்காந்துட்டு இருக்கு. கைவகர்களோடான கூட இது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும் போல் இருக்கு. அவ்வளோ தூரம் போய் ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது இதுக்கு? நான் வந்தாச்சு, செமையாக இருக்குல்ல. கொஞ்சம் இந்த பிக்சல் ஃபார்மில் பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் கடைசி லெஜெண்ட்ரி ரெக்யூஸாவையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. அண்ட் மீதி இன்னும் ஒரு கொஞ்சம் லெசன்ரிஸ் தான் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பார்ட் 4ல சீக்கிரமாகவே போட்டுறேன். பார்ட் 3 மாதிரி இழுக்காமல் ரொம்ப சீக்கிரமாகவே அதை வந்து போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு போக்கிமான் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேனலை பற்றி தெரியும். நான் ஆசை மீட் பண்ணுறேன். ஹேவ் அன் கைஸ்.